முருகந்த கழுகங்கை அபிவிருத்தி திட்டத்தினை நிர்மாணிப்பதற்கு அர்ப்பணிப்பு கடமையாற்றியவர்களை பாராட்டு முகமாக இன்றைய தினம் முருகந்த நீர்த்தேக்க வளாகத்தில் பாராட்டு விழா ஒன்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட ஸ்ரீலங்கா ஜனாதிபதி, அங்கு கலந்து கொண்டிருந்த பொறியியலாளர்கள், அரசதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் முன்னிலையில் உரையாற்றிய போது, நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்துவதற்கும் சுயாதீனமானதும் சுதந்திரமானதுமான நாடாக முன்னோக்கி செல்வதற்கும் மகாவலி அபிவிருத்தி திட்டத்தினால் கிடைத்த பாரிய சக்தியை எவரும் இலகுவாக மறந்துவிட முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் புதிய நீர்ப்பாசன நாகரிகத்தின் பின்புலத்தை அமைத்த மகாவலி திட்டத்தின் இறுதிக்கட்டமான முருகந்த கழுகங்கை திட்ட கனவை நனவாக்குவதற்கு கிடைத்தமை பற்றி மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த திட்டத்திற்காக அர்ப்பணிப்போடு செயல்பட்ட தலைமை பொறியியலாளர் முதல் கீழ்நிலை ஊழியர்கள் வரை அனைவருக்கும் எனது கௌரவம் உரித்தாகும். ரஜரட்ட விவசாயிகளின் நீண்ட கால கனவை நனவாக்கி 4 தசாப்தங்களுக்கு பின்னர் நாட்டில் நிர்மாணிக்கப்பட்ட பாரிய பல்நோக்கு அபிவிருத்தி திட்டமான முருகந்த நீர்த்தேக்க திட்டம் தற்போது நாட்டின் தேசிய பொருளாதாரத்திற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருகிறது. பராக்கிரம சமுத்திரத்தை போன்று 6 மடங்கு விசாலமான முருகந்த கழுகங்கை பல்நோக்கு திட்டத்தின் கீழ் வடக்கு கால்வாய், வடமில் கால்வாய், மினிப்பே கால்வாய் திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு நீர்ப்பாசன திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதோடு வடமேல், வடமத்திய, மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இருக்கும் பெருமளவு விவசாயிகளுக்கு இதன் மூலம் நன்மைகள் கிடைப்பதுடன் குடிநீர் தேவையும் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்வில் முருகந்த கழுகங்கை பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தினை நிர்மாணிக்க அறிவினாலும் உடல் உழைப்பினாலும் பங்களிப்பு செய்த 400 பேரை பாராட்டி இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. இந்த திட்டத்தின் நிர்மாண பணிகளை மேற்கொண்டு வரும் சினோ ஹைட்ரோ சீன நிறுவனத்தின் பொறியியலாளர்கள் உள்ளிட்ட சிரேஷ்ட பொறியியலாளர்களையும், திட்டப்பணிப்பாளர் டி.பி. விஜயரத்ன உள்ளிட்ட அதிகாரிகளையும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி பாராட்டி விருதுகளை வழங்கி வைத்தார். இதேவேளை ரஜரட்ட விவசாயிகள் நீண்டகாலமாக எதிர்நோக்கி வந்த நீர்ப்பாசன பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கும் முருகந்த கழுகங்கை பாரிய நீர்த்தேக்க திட்டத்திற்கு தலைமைத்துவத்தை வழங்கிய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் இதன்போது விசேட பரிசொன்று வழங்கி கௌரவிக்கப்பட்டார்.